யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஊழியர் சங்கத்தினர் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து பல்கலைக்கழகம் ஒன்றலில் கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்றை இன்று முன்னெடுத்தனர். நாடு முழுவதிலும் அரசு பல்கலைக்கழகங்களில் இன்றும் நாளையும் இரண்டு நாள் வேலை நிறுத்தமும் கவனயீர்ப்பு போராட்டங்களும் முன்னெடுக்கப்படுவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. இதற்கமைய யாழ் பல்கலைக்கழகத்திலும் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஊழியர் சங்கத்தின் இன்று காலை 11 மணியளவில் பல்கலைக்கழகம் ஒன்றலில் கவனயீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பல்கலைக்கழக கல்விசாரா பணியாளர்களின் சம்பள முரண்பாடு, சம்பள அதிகரிப்பு மற்றும் அவர்களை பாதிக்கும் பிரச்சனைகளுக்குரிய கால அவகாசங்கள் வழங்கப்பட்டும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவும் அரசாங்கமும் இதுவரை தீர்வினை வழங்காதமைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் உடனடி தீர்வினை வேண்டியும் வேலை நிறுத்தத்தை ஆரம்பித்துள்ளனர். இதன் தொடர்ச்சியாக முன்னெடுத்த போராட்டத்தின் போது ஊழியர்களின் ஓய்வூதிய நிதிகளை கொள்ளையடிக்காதே அரச பல்கலைக்கழக முறைமையை காப்பாற்று, வாழ்க்கை செலவு அதிகரிப்புக்கு ஏற்ப சம்பள அதிகரிப்பை வழங்கு, பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களின் பிணக்குகளுக்கு தீர்வை வழங்கு உள்ளிட்ட பல்வேறு வாசகங்கள் எழுப்பப்பட்ட பதாதைகளை தாங்கியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதால் ஏற்படுகின்ற இழப்பு, நாட்டுக்கு ஏற்படுகின்ற பொருளாதார இழப்பு மற்றும் மாணவர்களுக்கு ஏற்படுகின்ற கல்வி பின்னடைவு போன்றவற்றிற்கு உயர்கல்வி அமைச்சும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணையக்குழுவும் அரசாங்கம் தான் பொறுப்பேற்க வேண்டும். நாங்கள் வந்து எங்களுடைய கோரிக்கைகளை எப்பொழுதும் முன்வைக்கின்ற பொழுதும் போராடாமல் எந்த கோரிக்கையும் நிறைவேற்றப்பட்டுவதோ இல்லை. இதுதான் காலங்காலமாக காணப்படுகின்ற வரலாறு. எனவே நாங்கள் போராடுவதும் அல்லது போராடாமல் இருப்பதும் வந்து அரசின் கைகளிலே தங்கியுள்ளது. நாங்கள் இன்று நாளையும் முன்னெடுக்கப்படுகின்ற போராட்டத்துக்கு சரியான பதில் கிடைக்காவிட்டால் அடுத்து வரும் வாரங்களிலே நாங்கள் தொடர்ச்சியான வேறுபாடுவதற்கு இறங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம் என்பதை நாங்கள் மருத்துவத்துடன் அறிய தருகின்றோம். எங்களுக்கு போராடுவது விருப்பமில்லை. நாங்களும் போராடாமல் நமது நியாயமான கோரிக்கைகள் வெல்லப்பட வேண்டும் என்று விரும்புகின்றோம். எனவே இதை மக்களும் அனைத்து தரப்பினரும் புரிந்து கொள்ள வேண்டும். நாட்டிலே வைத்தியர்களும் விரிவியாளர்களும் மத்திய வங்கி ஊழியர்களும் தான் நாட்டின் குடிமக்கள் போல, அவர்களுக்கு மட்டும் சம்பளங்களை அதிகரித்துள்ளார்கள். எங்களுக்கு எந்த விதமான நியாயமான கோரிக்கைகளையும் கவனத்தில் கொள்ளப்படாது விடப்படுள்ளது என்பதை மருத்துவத்துடன் தெரிவித்துக் கொள்வோம். நன்றி.